ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஒரு குழந்தை பிறந்த வேளையில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் ஒளியை பூமிக்கு அனுப்பி கொண்டு இருந்தாரோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம நட்சத்திரங்க. சந்திரன் நின்ற நட்சத்திரத்தின் ஒளியை பொறுத்தே அந்த குழந்தையின் குணநலன்கள் அமையும். பூமியை பொறுத்த வரைக்கும் ஏனைய கிரகங்கள் பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளதால் அருகில் பூமியை மட்டும் நெருங்கி 27 நாளில் வட்டமிடும் சந்திரன் மூலம்தான் மனித உடலை ஈர்த்து செயல்பட முடியுங்க. எனவேதான் சந்திரன் நின்ற ராசி ஜென்ம ராசி என்றும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. சூரியன் ஒரு நட்சத்திரம் தாங்க, சந்திரனோ 27 நட்சத்திர ஒளியை பிரதிபலிக்கிறவர். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நட்சத்திரம் சிறப்பான நல்லதொரு சக்தியை பூமிக்கு சந்திரன் மூலமாக தருதுங்க. அதனாலதான் இந்த நாட்களில் கோயில்களில் திருவிழாக்கள் நடத்துறாங்க. சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரம், வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரம், ஆனி மாதத்தில் மூலம் நட்சத்திரம், ஆடி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரம், ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரம், புரட்டாசி மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், ஐப்பசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம், தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம், மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம், பங்குனி மாதத்தில் உத்தரம் நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் வருகின்ற பௌர்ணமியில் விசேஷ நட்சத்திர சக்தி பூமிக்கு வருவதால் கோவில் விழாக்கள் கூட்ட பிரார்த்தனைகள் நடக்குதுங்க. அன்றைய தினம் நல்ல சக்தி கிடைப்பதால் விரதங்கள் இருக்க சொல்கிறது இந்து மதம். முக்கியமா இந்த மாதங்களில் வரும் பௌர்ணமி அன்று நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்மளோட எண்ண ஓட்டங்கள் மனசு தெளிவாகுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.